போலாமா நம்ம ஏறலாமா நான் அழுக்கா இருக்கு போன இன்சைட் திறந்து விடு இல்லைண்ணா வழுக்குதுண்ணா ஆல்ரெடி ஒரு மேடம் வந்து உள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க என்ன விஷயம் பொறுமையாக சொல்கிறோம் ஹாய் சில சிம்புவா நீங்க உனக்கு உனக்கு என்ன யானை உனக்கு ஸோ மக்களே திஸ் இஸ் பிபி செட் மொத்தமாக சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் இப்போயாவது விஷயத்தை சொல்லுங்கள் நம்ம பாட்டுன்னு அப்படியே அரைகுறையாக பேசின்னு இருக்கோம் பொங்கல் நல்லா இருக்கா மக்களே காலையில் 8 மணிக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக பொங்கல் தராங்க எல்லோரும் இங்கே வந்து பொங்கல் சாப்பிடுங்க ஐயோ சாப்பிடியா ஸோ வெயிட் பண்ணுங்க மக்களே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்ன கதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக சொல்கிறோம் ஓகே சீரியஸாக பேசு ஹலோ மக்களே சுற்றி சுற்றி காட்டிடாப்பு சுத்து சுத்து சுத்தி 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 காட்டணும் அவங்க வீட்லயே இருக்க மெசேஜா பாப்போம் இதெல்லாம் வந்து மொக்க ஜோக்கு சரி ஓகே பாருங்க எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் இல்ல நம்ம விஜய் டிவி செட்டோட நியான செட்ல தான் இருக்கோம் ரைட் ஸோ இப்போ எடுக்கிறத அவங்க எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆக்சுவலி இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் சண்டே இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த வீடியோ நாங்கள் நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் பட்டு உள்ளே எடுக்கிறது வந்து எப்போ போஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது கூப்பிட்டாங்க வந்துட்டோம் ஸோ இப்போ டைம் வந்து 8:30 நாங்கள் அங்கே சாப்பிட்டோம் எங்களை சாப்பிட சொல்லிட்டாங்க எங்களுக்கு தனித்தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க போயிட்டு நான் நிறைய ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் இங்கே அப்படி உன் ட்ரெஸ்ஸை காட்டிடு அவங்களுக்கு இது வந்து உள்ளே போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸாக அசிங்க அசிங்கமாக கேட்பாங்க அப்புறம் சரி போய் ரெடி ஆகும் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணதே ஜெய்சன் தான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ நல்லா இருக்கும் அழகாவா ஸ்டைலாவா அப்படின்னா இப்போ நீயே என்ன சொல்கிற அவன் சொன்னால் தான் இதை நான் போட்டேன் ஏன்னா நேற்று இந்த டிஷர்ட் நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஓகே நான் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் மாத்துறேன் கொஞ்ச நேரம் நீ ஒரு ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடியாரு ஓகே நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு ஓகே செட் முடிச்சிட்ட பிறகு அப்படியே என்னால எவ்வளவு காட்ட முடியுமோ காட்டறோம் இத பிபி ஹவுஸ் பின்னாடி தெரியதா அத பிபி ஹவுஸ் பிபி ஹவுஸ்ல இருக்கு ஓகே பிரியங்கா அக்கா பாருங்க இங்க வந்து எல்லாரும் வீடியோ எடுத்தா அவங்க காட்டுவாங்க காட்டுங்க எங்க கண்ணல யார் மாட்டறங்களோ அவங்க பார்த்து வீடியோ எடுப்போம் ஓகே மத்தபடி இருக்கிற செட் எல்லாம் காஞ்சாச்சு நாங்க வந்தாச்சு ஓகே பை 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 சலு ஓகே சலு எங்க கூட சேர்ந்து எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மோனிகாக்கு வந்து இப்ப ரீசன்ட்டா வந்து அல்சைரா மேக்கப் போட்டாங்கல அவங்களும் வராங்க சரி ஓகே கை கழுவிட்டு பை பை பாப்பா கொஞ்சங்க இவனை குடுக்கலன்னா இப்ப அழுக என்ன பண்ண ரெடி தங்கம் எல்லாம்
ஜெஃபர்சன் ஜெஃபி ஜெஃபி ஸ்ட்ரீட் போறியா செஞ்சு அண்ணா கூப்பிடுறப்பா அந்த பையன் அண்ணா கூப்பிடுறப்பாசி போட்டுருவாங்க ஊசி போட்டு ஹலோ மக்களே என்ன சொல்றீங்க இருக்கோம் என்ன கான்செப்ட் அதெல்லாம் இல்லை எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க போகிறீங்க தென் என்ன சொல்கிறது சாப்பாடு வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஏன்னா தப்பாக பேசக்கூடாது வெரி குட் ஏன் இப்படி சொல்கிறோன்னா பசி காது அடிக்குது மூணு அவர் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சனால காது அடிக்குது அதனால் எதுவுமே இது நான்வெஜ் கூட இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு சண்டே நான் லைஃப்பில் நிறைய வாட்டி நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடுறோம் ஆனால் ரொம்ப நாள் கழித்து சண்டே நான்வெஜ் இல்லாமல் இன்றைக்கி தான் சாப்பிட்றோம் ப்ரோ மூஞ்ச கடை சாப்பாடு இந்த வீடியோல இப்பெல்லாம் பேசிருக்காங்க நேர்ல திணறத வந்து நியானானா ஷோல வந்து நீங்க பாத்துருங்க டெலிகாஸ்ட் ஆகுறது எப்போன்னு வந்து வீடியோ எடுத்து இவங்க சொல்லிடுறாங்க ஆமா நம்ம கேட்கணும் இப்ப அவங்க கிட்ட ஜெயன் சேவி உங்க நினைப்பா எப்படி திணறினாங்க ஜெயசன் பேசிட்டே இருப்பாங்க எதுவுமே பேச முடியலமா அங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க சத்தியமா சொல்றேன் மக்களே ஷோ முடிஞ்சிருச்சு முடிஞ்சு நமக்கு கிஃப்ட்டும் வந்து ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஓகே இத்தனை பேரில் வந்து எந்த கிஃப்ட் கிடைச்சாலும் உனக்கு தான் கிஃப்ட்டு எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான் ஸோ அது வந்து நாங்கள் ப்ரீஃபாக வீடியோவில் போடுறோம் ஓகேவா ஸோ ஓகே செட்டை விட்டு காலி பண்ணலாம் முதல்ல ஓகே ஆனால் பட் காலையிலேருந்து வந்து வந்து நல்லா கவனிச்சாங்க அண்ட் என்ன சொல்கிறது எங்களுக்கு தனியாக கேபு மார்னிங்கு இப்போ ஈவினிங்கும் கேபு ஸோ நல்லா பண்ணாங்க ஓகே ஓகேவா போலாமா பாய் சாரி நாங்க ஃபினிஷிங் பண்ணவே இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட் நாங்க வந்துட்டு லேட் லைட் செம்ம ஹெட்டேக்கா இருந்தது எங்களுக்கு டிராவல் பண்ணது அதுல இருந்து குளிச்சிட்டு ரெடி ஆன மாதிரி இருக்கு ஹெட்டேக்கா இருந்ததுனால நாங்க வந்து சரியா வீடியோ எடுக்க முடியல சாப்பிட கூட முடியல அப்படியே தூங்கிட்டோம் நாங்க காலையில தனியா பண்ணிட்டு வா ஸோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நேற்று நம்ம வந்து இந்த நியானா செட்டுக்கு போயிட்டு ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணோம் கலந்துக்கணும் முடிஞ்சு அது வந்து கம்மிங் சண்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்
அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளுக்கே ஒரு இது இருக்குது. ஏன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நாங்கள் அந்த இடத்துக்கு போனதை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதான் எல்லோரும் மீட் பண்ணால் வீடியோவே எடுக்கல, யாருமே எல்லாத்தையும் பேசி ஷோவே வந்து அதான் சொல்கிறேன்ல, 6 hour 7 hour எடுக்கிறாங்க. அதை நம்ம டிவியில் 1 hour தான் போடுறாங்க. அதில் நாங்கள் எந்த மூலையில் உட்காந்துருக்கோமோ அதெல்லாம் தெரியாது. நம்ம போனது பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயமா நாங்கள் பேசலை. ஓகேவா? ஓகே, நாங்கள் போனோம், கூப்பிட்டாங்க, போய் கலந்துக்கணும் அதுக்காக. ஓகேவா? ஏன்னா எதாக இருந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லணும், அந்த ஒரு முறை வந்து கரெக்டு. மானியே, என்னன்ற என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ வாட்ட அந்த சைடு போயிட்ட, குப்பல்றியா? ஸோ அதில் லைட் லைட்டாக கிளிப்பு நிறைய பேர் பார்த்தோம். ஆனால் எல்லாம் புதுமுகங்கள், எல்லாம் ஏதாவது பேர் என்னது, துபாயிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. அது வந்து அது அது பேர் என்ன, திருப்பூர். ஸோ இங்கேருந்துலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதான் கேட்டேன், இதுக்காகவா வந்து இந்த ஷோக்காக? ஆமாங்க, கூப்பிட்டாங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்களே, ஐ மீன் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆசை காமிக்கணும், வரணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, வந்தாங்க, பேசினாங்க. பட் யார் யார் அதை போடுவாங்க, யார் யார் அதை போட மாட்டாங்க நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரையும் எதுவும் பேசணும் கேட்டாங்க, அதை வச்சு செஞ்சுட்டா அதை பார்க்க தான் போகிறீங்க. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று, சர்ப்ரைஸ்லாம் இல்லை, அது சொல்லிடலாம். ஓகேவா? அதில் வந்து எங்களுக்கு அந்த ப்ரைஸ் எத்தனை ஆகுதுலாம் தெரியாது. நரசு கட்டப்பை மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு மசாலா டப்பா ஒன்று கொடுத்தாங்க. கேட்டால் மோனிக்கா நல்லா பேசினா அப்படி அப்படின்ட்டு, அதெல்லாம் வீடியோவில் வரும், பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணுவாள், அது கொடுத்தாங்க. ஆமாம், அது வந்து கழிவு என்னை பற்றி சும்மானாலே ரொம்ப பேசுவான், அங்கே ரொம்ப பேசி ப்ரைஸ் வாங்கிட்டா. அதான் கணவனை அசிங்கப்படுத்தி ப்ரைஸ் வாங்கிட்டா ஸ்டூப்பிட். ஓகே, பாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீங்கள் வீட்டு வேலையை பாருங்கள். மாமாவுக்கு வரும்போது நைட்டு சாப்பாடு நல்லா செஞ்சுவீங்க, நான் மல்லிப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய், வா.